குழந்தைக்கு முதல் பிறந்தநாள் கொண்டாடும்போது கொண்டாடும் போது கண்டிப்பாக எல்லாரும் சொல்ற ஒன்று நாள் எவ்வளோ வேகமா ஓடுது அப்படின்னு ஒரு வருஷம் வர குழந்தைக்கு பார்த்து பார்த்து உணவு சமைச்சு கொடுத்துருப்போம் இப்போ அதே உணவுகளை குழந்தைக்கு கொடுக்கறப்போ சாப்பிட விரும்பவே மாட்டாங்க அதனால கொஞ்சம் வித்தியாசமா வேற டேஸ்ட்ல சமைச்சு கொடுத்தா தான் குழந்தைங்க கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க அதே நேரத்துல கொஞ்சம் ஹெல்த்தியா டேஸ்டியா குழந்தைக்கு நல்லா உடம்பு வைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கலாம் குழந்தை உடம்பு வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எப்படி சமைக்கணும் அப்படின்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முட்டையை தினமும் சாப்பிட கொடுங்க முட்டையில இருக்கிற சத்துக்கள் குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் உதவுது முட்டையை ஃப்ரை பண்ணி கொடுங்க ஒரு நாள் தேங்காய் நிலை ஃப்ரை பண்ணுங்க ஒரு நாள் நல்ல நிலை ஃப்ரை பண்ணுங்க ஒரு நாள் மிளகு உப்பு போடுங்க ஒரு நாள் ஜீரகத்தூள் உப்பு போடுங்க ஒரு நாள் உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுங்க இப்படி மாத்தி மாத்தி கொடுக்குறப்போ முட்டை குழந்தைக்கு வெறுக்காது எப்படியோ தினமும் ஒரு முட்டை சாப்பிட வச்சுடுங்க அப்புறம் குழந்தைக்கு மாட்டுப்பால் குடிக்க கொடுங்க மாட்டுப்பால் தண்ணி ஊற்றி தண்ணி பாலாக தான் கிடைக்குது அதனால பாக்கெட் பால் வாங்குறேன்னு சொல்லாதீங்க குழந்தைக்காக கொஞ்சம் மாட்டுப்பால் வாங்குங்க மாட்டுப்பாலில் குழந்தைக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு குழந்தைக்கு தேவையான கால்சியம் நிறைய இருக்கு இப்போதான் குழந்தைக்கு பல் முளைக்கும் எலும்புகள் உறுதியாக்கி நடக்க ஓட ஆரம்பிப்பாங்க அதனால குழந்தைக்கு கண்டிப்பா பால் சாப்பிட கொடுங்க சத்துக்கள் நீக்கப்படாத பாக்கெட் பால் வாங்கினாலும் சரிதான் பாலில் ஒரு நாள் வெள்ளம் போட்டு கொடுங்க ஒரு நாள் பணங்கற்கண்டு போட்டு கொடுங்க ஒரு நாள் கருப்பட்டி போட்டு கொடுங்க எப்போ பால் கொடுத்தாலும் ஒரு சின்ன சிட்டிகை அளவு மிளகு போட்டு வடிகட்டி கொடுங்க குழந்தைக்கு சளி பிடிக்காம இருக்கும் மிளகு நோய் எதிர்ப்பு சக்தியும் தரும் இந்த மாதிரி சத்து கொடுக்கக்கூடிய பாலை எப்படி காய்ச்சணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாரத்துல ரெண்டு நாள் மீன் சமைச்சு கொடுங்க மற்ற உணவு வகையில இல்லாத சத்துக்கள் மீன்ல நிறைய இருக்கு அதனால குழந்தைக்கு காரம் இல்லாம சாப்பிட வைங்க ரெண்டு நாளுக்கு ஒரு முறை கீரை சமைச்சு கொடுங்க கீரையை சாயங்காலம் சாப்பிட வைங்க அதுக்கு மேல சாப்பிட வச்சா குழந்தைக்கு செரிமான கோளாறு ஏற்படலாம் கீரை சாப்பிட்றதுனால குழந்தைக்கு ரெண்டு முறை மோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு வாரத்துல ஒரு நாள் ஈரல் சமைச்சு கொடுங்க குழந்தைக்கு எந்த மாதிரி ஈரல் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க குழந்தைக்கு பாசி பயிர் கொண்டக்கடலை கடலை தட்டா கருப்பு மொச்சை இப்படி தினமும் ஒரு பயிர் அவிச்சு கொடுங்க தோல் இல்லாம குழந்தைக்கு மசிச்சு ஊட்டுங்க எப்பெல்லாம் குழந்தைக்கு பழங்கள் ஊட்டுங்க முழுசா பிடிக்கலனா ஜூஸ் போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஜூஸ் எந்த மாதிரி போட்டு கொடுக்கணும் சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வீட்டுல சமைக்கிற காய்கறிகளை காரம் இல்லாம எடுத்து அதை குழந்தைக்கு மசிச்சு சாப்பிட கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் மேல போதுமான அளவு தண்ணி குடிக்க எல்லா உணவு வகைகள் சாப்பிட்டாலும் செரிக்கிறதுக்கும் செரிச்சதை எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துட்டு போக போதுமான அளவு தண்ணி தேவை இப்படி முட்டை பால் மீன் கீரை ஈரல் பயிறு வகைகள் பழங்கள் காய்கறிகள் ஊட்டினாலே போதும் உங்க குழந்தை நல்லா கொழு கொள்ளுன்னு புஷ்டியா வளருவாங்க